என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து பப்ஜி போன்ற வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டாலும், அந்த காலத்துல நம்ம விளையாண்ட பல்லாங்குழி, பச்சை குதிரை, கிட்டி புல்லு போன்ற விளையாட்டுகளை மறக்கவே முடியாது. அதுலயும் பல்லாங்குழி தமிழர்களோட பழமையான விளையாட்டுனே சொல்லலாம். இன்றைய சூழல்ல அனைவருமே கால்கள்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தங்களோட குழந்தைகளுக்கு எந்த ஒரு பழமையான விளையாட்டுகளை பத்தியும் சொல்லி கொடுக்க முடியல. இனி வர தலைமுறையினருக்கு இப்படி ஒரு விளையாட்டு இருந்ததுன்றதே தெரியாம கூட போகலாம். ஆனா இன்னைக்கும் பல்லாங்குழி விளையாட்டை மாலை நேரங்கள்ல நைஜீரியாவில உள்ள மக்கள் விளையாடிட்டு வராங்க. இந்த விளையாட்டை அவங்க ஆயோ ஆயோ அல்லது ஆயோ ஒலபோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆயோ அப்படின்னா விதைகள்னு, ஒலபோன் அப்படின்னா ஹோல்டர்னு அர்த்தமா. இதனை பெரும்பாலும் நைஜீரியாவில வசிக்கும் யொருபா என்ற பிரிவினை சேர்ந்தவர்களே விளையாடிட்டு வராங்க. மேலும் அவங்களோட கலாச்சாரத்துல ஒன்னா பல்லாங்குழி விளையாட்டை பின்பற்றிட்டு வராங்க. தங்களோட வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் பல்லாங்குழி விளையாடி குடும்பத்தோட கொஞ்ச நேரத்தை செலவிடுறாங்க. அதோட காலை நேரங்கள்ல பல்லாங்குழி விளையாடுபவர்களை இவங்க சோம்பேறிகள் அப்படின்னு அழைக்கிறதும் வேடிக்கையா இருக்குது. முதல்ல நைஜீரியாவில உள்ள ஆண்கள் மட்டுமே விளையாடி வந்த பல்லாங்குழி விளையாட்ட இப்போ பெண்களும் விளையாட ஆர்வம் காட்டிட்டு வராங்களாம். இன்னும் அங்கிருக்கிற அரசு பள்ளிகள்ல பல்லாங்குழி விளையாட்டிற்கு போட்டிகள் வச்சு அதுல வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுறதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.